சார், இந்த காண்டாக்டர் இந்த டைமர் எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னாக்க, இந்த காண்டாக்டருக்கு வந்து நட்டாக்க டைமர் வழியாக ஃபங்க்ஷன் ஆகி இது ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான் மேட்ரு இல்லையா? இந்த டைமர் வேலை செய்ய தேவையான சப்ளை ஆனது இங்கே உள்ள எம்சிபியில் இருந்து எடுத்து இங்கே இதோட இங்கே பாருங்கள், இங்கே எல்என் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த எல்என்ல நாம் ஃபேஸ் ரூட்டர் கொடுத்துட்டோம்னாக்க இந்த டைமர் ஆனது வேலை செய்யும். இந்த டைமர் வேலை செஞ்சு எப்போ ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய இந்த 15, 16, 18 இந்த மூணு டெர்மினாலது உங்களுக்கு வந்து சொல்லும். ரிப்ரீசன்டாக 15 ஆனது காமன் பாயிண்ட்டு, 18 வந்து என்ஓ பாயிண்ட்டு. அதாவது டைமர் ஆன் ஆணிச்சு சொன்னால் 15, 18 க்ளோஸ் ஆகும், சரியாங்க? இந்த 15, 18 க்ளோஸ் ஆனிச்சு சொன்னால் இங்கிருந்து நாம் வந்துட்டாக்க நம்ம கான்டாக்டர் சப்ளை கொடுத்துருக்கறதுனால கான்டாக்டர் ஆன் ஆகும், அவ்வளோதாங்க. அதாவது இங்கே ஃபேஸ் ரூட் கொடுத்துருக்கேன், அந்த ஃபேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து நான் இங்கே உள்ள காமனில் கீழே உள்ள காமனில் கொடுத்துருக்கேன், இந்த காமனில் இருந்து எடுத்து இந்த கான்டாக்டர் கொடுத்துருக்கேன். இந்த கான்டாக்டருக்கு நியூட்ரல் தேவை இல்லையா, அதனால் இது வந்து 230 வோல்ட் கான்டாக்டர் இது, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு 230 வோல்ட் கான்டாக்டர் இது. அதனால் இங்கேருந்து நான் வந்து நியூட்ரல் டேரெக்டாக இதில் கொடுத்துருக்கேன். ஃபேஸ் ஆனது இந்த டைமர் வழியாக கண்ட்ரோல் ஆகி இந்த கான்டாக்டர் வேலை செய்யும். இந்த கான்டாக்டரோட இது வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டு, மெயின் சர்க்யூட் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க மேலே இருக்கு பாருங்கள், இந்த L1, L2, L3 இங்கே வந்து ஃபேஸ் நியூட்ரல், அது கூட இங்கே வந்து இன்கோயிங் ஃபேஸ் நியூட்ரல், இங்கே வந்து அவுட்கோயிங் ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து கொடுத்துடலாம். அல்லது பார்த்திங்க சொன்னால் மூணு ஃபேஸ் கொடுத்து மூணு அவுட்புட், அதாவது த்ரீ ஃபேஸ் ஒர்க் பண்ணக்கூடிய யூனிட் வேலை செய்யணும் சொன்னால் மூணு ஃபேஸ் இன்னும் மூணு ஃபேஸ் அவுட் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது இன்னும் அவுட்ரு எடுத்துக்கலாம். அதுபோல் சிங்கிள் ஃபேஸ் ஆச்சுனாக்கா சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே இன்னும் இது அவுட்ரு இப்படி எடுத்துக்கலாம். அதேமாக இந்த டைமர் வந்து நட்டக்க கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் புரியல அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு இந்த டைமரில் எப்படி 4 hours ஆனு 4 hours ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஏகப்பட்ட இடத்துல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், யூடியூப்லேயும் சரி வேணும் சரி, இதுக்கு எப்படி நட்டாக்க ஒரு சைக்கிள் டைமராக 4 hours ஆனு 4 hours ஆஃப், அல்லது 3 hours ஆனு 3 hours ஆஃப், அந்த மாதிரி இவங்களுக்கு இதை செட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புகிறேன். எவ்வளோ வீடியோஸில் டெய்லி சாயந்தரம் ஆன் பண்ணி மறுநாள் காலைல ஆஃப் பண்ணுறது, டெய்லி சாயந்தரம் ஆன் பண்ணி நைட்டு 10 மணி ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வீடியோஸ் நிறையா இருக்குது. ஆனால் இந்த சைக்கிளிக்காக ஒரு 4 hours ஆனு 4 hours ஆஃப், 4 hours ஆனு 3 hours ஆஃப் அந்த மாதிரி இட்டாக்க நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து, அதாவது அனலாக் டைமில் பார்த்து சொன்னால் அவுட்டரில் இழுத்து விடலாம், இன்னரில் இழுத்து விடலாம், அந்த மாதிரி இழுத்து விட்டு 2 மணி ஆன் 2 மணி ஆஃப் அந்த மாதிரி கொடுத்துடலாம். பட் இதில் நாம் செட் பண்ணணும், எப்படி செட் பண்ணுங்கிறது தான் இந்த இதை பார்க்குறீங்க நீங்கள். ஒன்றுலங்க இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி டைம் ஆனது காட்டும், சரிங்க? முதல்ல நான் ரீசெட் பண்ணிடுறேன், ஏற்கனவே நான் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் 4 hours ஆன் 4 hours ஆஃப்க்கு. இப்போ நான் ரீசெட் பண்ணிடுறேன், முதல்ல ரீசெட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரீசெட்டை ஒரு குச்சியை வச்சு ஜஸ்ட் குத்துனாக்க, கொஞ்ச நேரம் குத்துனாக்க அவ்வளோதான், இது வந்து ரீசெட் ஆகிடுச்சு. ரீசெட் ஆன பிறகு ஜஸ்ட்டு 0000 காட்டும். இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நாம் எப்படி செட் பண்ணால் இங்கே வருங்க, அதாவது இது நல்லா புரிஞ்சு வேண்டிய விஷயம்னாட்டாக்க எந்த ஒரு டேட் டு டைமோ எதுவுமே செய்ய வேணாம், டைரெக்டாக ப்ரோக்ராம்கிற வார்த்தையை ப்ரெஸ் பண்ண வேண்டியது. ப்ரோக்ராம் இந்த மாதிரி காட்டும், இது வந்து ஒன்றுன்னு போட்டிருக்கு இல்லையா, இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், இதோட கீழே ஆன் கொடுத்துருக்கா, ஆன் டைம் செட் பண்ணணும். இதில் ஹச் ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1000 வச்சா இது வந்து நைட்டு 12 மணியை குறிக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணால் நைட்டு 12 மணி இருக்கும், நைட்டு 12 மணிக்கு ஆன் ஆகு அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன் நான், புரியுதாங்க? இங்கே இங்கே ஆன் செய்தவங்களுக்கு ரைட், 12 மணிக்கு ஆனாக சொல்லிட்டேன், அதே ப்ரோக்ராம் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள், இது ஆஃப் டைம் கேட்கும். 12 மணிக்கு அப்புறம்னா 4 மணி நம்ம செட் பண்ணுறோம், அதே ஹச் ப்ளஸ் டைப் பண்ணால் 1, 2, 4 மணிக்கு ஆஃப் பண்ணும், அதாவது 12 மணிக்கு ஆன் ஆகு 4 மணிக்கு ஆஃப் ஆகும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷனை கொடுத்தாச்சு. இதுக்கு அதுக்கடுத்த பார்த்து சொன்னால் செகண்ட் கண்டிஷன், அதே ப்ரோக்ராம் மறுபடியும் அழுத்துங்க, அடுத்துனா ரெண்டாம் கண்டிஷன், அதாவது 4 மணிக்கு ஆஃப் ஆகுதா, திருப்பி எத்தனை மணிக்கு ஆன் ஆகணும், 8 மணிக்கு ஆன் ஆகணும் இல்லையா, அதனால் 8 மணி நம்ம என்ன பண்ணுறோம், 1, 8 மணி பண்ணுறவங்க போங்க, 8 மணிக்கு ஆன் ஆகு. இது வந்து ஆன் கண்டிஷன், அதாவது ப்ரோக்ராம் நம்பர் 2 இதுங்க, ப்ரோக்ராம் நம்பர் 2 இது ஆன் கண்டிஷனு. அடுத்து ஆஃப் கண்டிஷன், ஆஃப் கண்டிஷன் போய்ட்டு அதே மாதிரி அட்டாக்க 8னா அடுத்து 12 இல்லையா, அதனால் நேராக 12க்கு போகிறோம். இது ஆக்சுவலி ரயில்வே டைமில் இருக்கும், இது வந்து 12 மணி சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன். 12 அடுத்து நடந்தது 14 to 20 இல்லையா, இது வந்து செகண்ட் ப்ரோக்ராமு. அடுத்து தேர்ட் ப்ரோக்ராம் போகும், தேர்ட் ப்ரோக்ராமில்
16 to 20. 16 அதுக்கு நான் அட்டக ஆஃப் டைம் வந்து அட்டக 20 ஓகே மூணே மூணு புரோகிராம் அதாவது நாலாவது அப்படியே இந்த நாலு ஒண்ணுமே செய்யலானே அப்படியே விட்டேன் ஜஸ்ட் கிளாக் பிரஸ் பண்ணி அப்படியே வெளில வரேன் இதில் எந்த டேட்டோ எந்த டைமோ எதுவோ நான் வந்து நட்டக்க செட் பண்ணல ஜஸ்ட் நட்டக்க என்ன சொல்லிக்க நட்டக்க 12 மணிக்கு ஆனாவு 4 மணிக்கு ஆஃப் ஆகும் திருப்பி 8 மணிக்கு ஆனாவு 12 மணிக்கு ஆஃப் ஆகும் திருப்பி 16 மணிக்கு ஆனாவு 20 மணிக்கு ஆஃப் ஆகும் அவ்வளோதான் சொல்லிக்கிறானு ரைட் ஓகே அவ்வளோதான் டைம் செட்டிங்ஸு இப்போ நம்ம இப்போ டைம் செட்டிங் சரியாக வேலை செய்யறது பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்க இப்போ 0002 அதாவது நட்டக்க நைட்டு 12 மணி இப்போ ஆனில் இருக்கணும் இல்லையா இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் கான்டாக்ட் ஆன் ஆகிடுச்சிங்க ரொம்ப சிம்பிளாக இப்போது டைமை மாற்றி பார்த்து இது ஆஃப் ஆகாதான விஷயம் பார்ப்போம் அதாவது 4 மணிக்கு கொடுத்தோம் வச்சுக்கவேண்ணே 4 மணி 3 நிமிஷம் ஆகும் இல்லையா அப்போ வந்து நட்டக்க ஆஃப் ஆகுதுன்னு பார்த்துருவோமா ஓகே இப்போது டைமுக்கு இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஹச் ப்ரெஸ் அழுத்தினா டைம் ஆனது மாறிட்டே இருக்கும் இப்போ 4 மணி 3 நிமிஷம் ஆஃப் ஆகிடுச்சு ஓகே சரியாக வேலை செய்யுது இப்போ 8 மணி கொடுப்போம் 1 6 7 8 இப்போ 8 மணிக்கு ஆனோம் இல்லையா ஆன் ஆகிடுச்சு சரிங்க ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த டைம் செட்டிங்ஸை பண்ணிடலாம்